8th September 2022 ஏஷியா கப் சூப்பர் போர்ல பிப்த் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு. அதான் இந்தியன் டீம் ஏஷியா கப் டோர்னமெண்ட்ல இருந்து வெளியேறிட்டாங்களே, இதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடந்தா என்ன நடக்கலாம் என்ன அப்படின்ட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேட் மைண்ட் செட்ல வெறுப்பில இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மேட்ச் முடியும் போது எங்களுக்கு கப்பு வேணாம் ஒண்ணு வேணாம் இதுவே போதும் தலைவான்னு ஃபேன்ஸ் எல்லாம் மொத்தமா ஹாப்பி மைண்ட் செட்டுக்கு மாறுற அளவுக்கு அந்த மேட்ச்ல ஒரு மொரட்டு சம்பவம் நடந்துச்சு. டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் கேப்டன் முகமது ரபி போலிங் எடுக்க, ரோஹித் சர்மா ரெஸ்ட்ன்றதுனால விராட் கோலி கேஎல் ராகுல் கூட சேர்ந்து சர்ப்ரைஸா ஓப்பனிங்ல என்ட்ரி கொடுக்க, பவர் பிளேல கேஎல் ராகுல் ஸ்டாண்டர்ட் ஷாட்ஸ் பிளே பண்ணி கேப்ல பவுண்டரி அடிச்சு கலக்கல் ஸ்டார்ட் கொடுக்க, இன்னொரு பக்கம் விராட் கோலி கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஸ்ட்ரைக் ரோடேட் பண்ணி சிங்கிள் ஸ்டார்ட் ஆரம்பிச்சாலும் போக போக பிக்கப் பண்ணி பிரில்லியன் ஷாட்ஸ்ல பவுண்டரி அடிச்சு வெறி ஆட்டத்தை ஆரம்பிக்க, கோலி 30+ ரன்ஸ்ல இருக்கும் போதே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்தாலும் டயர்ட்னஸ் காரணமா தடுமாற்றத்தோட ஃபீல்டர் ஒன் ஆன் கேட்ச் ட்ரை பண்ணி பால் மிஸ் ஆகி பவுண்டரிக்கு போயிடும். கிடைச்ச லைஃப் யூஸ் பண்ணி கோலி கேஎல் ராகுல் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் பேக் டு பேக் பிளிஸ்டரிங் ஆஃப் சென்சுரிஸ் போட, கிட்டத்தட்ட ஒரு 14th ஓவர்ல விராட் கோலி சடனா ஒரு வேற லெவல் ஃப்ளோ பிடிச்சி போடுற பால் 100% அக்யூரேட் ஷாட்ஸ்ல அற்புதமான பவுண்டரி அடிச்சு அட்டாகிங் மோட்ல குயிக் ஃபயர் ரன் ஸ்கோர் பண்ணதோட டெத் ஓவர்ஸ்லயும் தைரியமா டவுன் த ட்ராக்ல இறங்கி வந்து 64 அடிச்சு செதற விட்டு வருஷக்கணக்கா விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா நம்ம தலைவனோட கம்பேக் வரும், எப்படா நம்ம கிங் கோலியோட 71st செஞ்சுரி வரும்னு மனசு வருத்தத்தோட ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரே நல்ல விருந்து கொடுத்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் T20 ஃபார்மேட்ல விராட் கோலி ஒரு வெறித்தனமான நாக்காடி 94 ரன்ஸ்ல இருந்து வேற லெவல்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு தெரிக்க விட்டு அந்த ஒரு லாங் டைம் எக்ஸ்பெக்டட் 71st செஞ்சுரியை போட்டதோட T20 ஃபார்மேட்ல கிங் கோலி தன்னோட மேடின் செஞ்சுரியும் போட்டு ஹெல்மெட்டை கழட்டி பேட்டை தூக்கி அந்த ஒரு ஸ்மைல் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாரு பாருங்க தலைவா. இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் சந்தோஷத்துல ஸ்தம்பிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கோலி செஞ்சுரி போட்டதோட நிறுத்தாம லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஸ்டன்னிங் ஷாட்ஸ்ல 4 and 6 அடிச்சு ஓவரால் அந்த இன்னிங்ஸ்ல 12 4 and 6 அடிச்சதோட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல மிரட்டல் ஆட்டத்தை காட்டி கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்து ஜஸ்ட் 61 பால்ஸ்ல அன்பீட்டன் 122 ரன்ஸ் அடிச்சு ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் பை அன் இந்தியன் பேட்ஸ்மேன் இன் T20 ஃபார்மேட் னு சொல்லி இன்னொரு ரெக்கார்டும் பண்ணிருப்பாரு கிங் கோலி. கோலி அடிச்ச இந்த செஞ்சுரி சந்தோஷத்துல உண்மையாவே இந்தியன் ஃபேன்ஸ்ல ஏஷியா கப்ல இந்தியா ஃபெயிலியர் ஆனதே மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான கோலி பேட்டிங்ல போட்டு புரட்டி எடுத்தாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் போலிங்ல புவனேஸ்வருக்கு வர ஓபனிங் ஸ்பெல்லி ஆப்கான் பேட்ஸ்மேன்ஸ் ஆசர வச்சு ஆல் ஓவரா புவி அற்புதமான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 4 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 4 ரன்ஸ் மட்டுமே கன்சிட் பண்ணதோட மொத்தமா 5 விக்கெட்ஸ் எடுத்து அற்புதமான கம்பேக் கொடுத்திருப்பாரு. சோ இந்த மேட்ச் ஃபுல்லாவே டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆப்கானிஸ்தான் டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணி மிரட்டல் நாக்காடி இந்தியன் டீம் மேட்ச் வின் பண்ண மெயின் காரணம் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கிருப்பாரு விராட் கிங் கோலி. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும், உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது.